என்ன சார், 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10000 ரூபாய்க்கு பாண்ட் நீங்க வாங்குறீங்களே? டேய், உனக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமா? உன்னெல்லாம் யாரா உள்ள விட்டது? எனக்கு கூட எழுத படிக்க தெரியுங்க. இவர் நல்லா கையெழுத்து போடுவாரு, நான் நல்லா சீல் வைப்பேங்க. என்னது சீல் வைப்பையா? டேய், இவன் அதிகமா பேசுறவன வெளியே தள்ளுறான். எனக்கும் கையெழுத்து போட தெரியும்னு சொன்னான். அவன் ஏதோ ஓடுறாங்க, நீங்க கூட நான் கையெழுத்து போடுறேன். என்னது அப்படியா? என்னங்க, எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்த நம்ம கோரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சுட்டாராம். என்னது சீல் வச்சுட்டாங்க? அப்பா கேட்டீங்களா அந்த புது கலெக்டர் வேலைய? என்னது ஊவம், சுத்த விவரம் கிட்ட ஆளா இருக்கீங்களே. அசம்பிளில தான் பொழுது போயிருந்து உட்காந்து நகத்தை வெட்டிட்டு இருப்பீங்க, இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை வெட்டிட்டு இருக்கீங்க. வெடிமுத்துக்கு மகனா பிறந்துட்டு ஏன்டா வெத்து வெட்டுகளை கத்துற? பொள்ள பத்து வச்சிருக்கா பாரு. டேய், நான் எல்லாம் ஆர்டிஎஸ் பாவுக்கு அசராதவன்டா. நீ சீனி வெடிக்க செத்துட்டு போட்டுருக்க. ஏன்டா கலெக்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பொழுது போயிருக்காரு, சீலும் சும்மா இருக்க கொண்டு போய் வச்சிருப்பேன். அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க. அப்ப கலெக்டர் நல்லவன். ரொம்ப தப்பாச்சு. அம்மா, உங்க அப்பா மந்திரிக்கு ஒரு போன போடு. அம்மா, செக்ரட்டரியேட் போறத அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல ரம்மி ஆடிட்டு இருப்பேன். அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன், அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு. ஏமா, இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க. அதான் ஒப்பனே மந்திரி வேலையெல்லாம் போட்டு இங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்மா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா மாமியா எப்பவாவது கண்ணை கசக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன், எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடந்தது. குட் மார்னிங் சார். மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க வாங்கம்மா. வரேன். ஒரு மந்திரியோட மருமகன் பேர்ல குவாரி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வச்சான் பாரு. நாய் நாய், அந்த கலெக்டர் பையன் தான் தூக்குல தங்கணும். ஆமா, பத்திரிக்கையில போட்டோவோட நியூஸ் போட்டேன். இதுக்கு எத்தனை தடவை தூக்குல தங்குறது பாரு சார். சம்பந்தி, படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. ஓ, இங்கிலீஷா தெரியாது, முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன், அப்புறம் மாறப்பன் கட்டிதான். யோ, அந்த கலெக்டர் எங்க இருக்கா? ஹால்ல வெயிட் பண்றாரு சார். வர சொல்லியா? ஓகே சார். யோ, இல்லையா, வெளியிலயே வெயிட் பண்ண சொல்லு. அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறாங்க இல்ல. இங்க காஞ்சானுனா தான் நம்மோட வெயிட் தெரிய. ஃபைல் மட்டும் வாங்கி வா. எஸ் சார். ஏய் சார், எஸ்பி அங்க இருப்பான், அவன மட்டும் வர சொல்லு சார். மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் சார். ம், நானே கொண்டு வரேன். சாரி சார், ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ சார். எஸ்பி சார் உங்களை வர சொன்னார். குட் மார்னிங் சார். சம்பந்தி, அதை எடுத்து ராபா ஒரு அடி அடிச்சுட்டு பயில பாருங்க, அப்பதான் மேட்ரு கொஞ்சமாவது மண்டையில ஏறும். யோ எஸ்பி, இதுக்கு தான் விஜிலன்ஸ் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆக்கி இந்த ஊருக்கு எஸ்பியா போட்டதா? நீ கூட இருந்த மாயா என் குவாரி ரைட் பண்ணி சீல் வச்சான். நீ என்ன புல்லா பிடிக்கிட்டு இருந்த? ஐயா, நான் எவ்வளவு சொல்லியும் அவரு. நீ என்ன சொல்லி இருப்பீங்க எங்களுக்கு தெரியுமையா? கூட மட்டும் சரி சும்மா தண்ணி ஏத்திக்க. நீ ஏன் ஐபிஎஸ்சியே கொலைக்கிறீங்க? வெளியில ஐஏஎஸ் நிக்கிறதுல கூப்பிட்டு ரெண்டு கடிக்கிறீங்க.
யோ, எங்கே அந்த கலெக்டர்? வெயிட்டிங்ல இருக்கார் சார். வரச்சொல்லு அவனை. வந்தானா, நீங்களே பேசுங்க. சார், ப்ளீஸ் கம். வணக்கம் சார். உன் வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. ஏயா, கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா. நான் யார் தெரியுமா? நீ சீல் வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்காரர் யாருனா தெரியுமா? அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த குவாரி. அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கிய உன்ன குவாரி தொழிலாளர்களை குத்தடிமையா நடத்துனதுக்காக அந்த குவாரியை சீல் வச்சேன். எது கொத்தடிமையா? என்னையா உணர்ற நீ? 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்பவே கொத்தடிமையெல்லாம் போயிருச்சு ஐயா. என்னத்தை படிச்ச நீ? ஏதோ கலெக்டரா வந்தியா, ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்தியா, ஏதோ சீசேப்பு குடும்ப கட்டுப்பான்னு கூட்டத்தை கூட்டத்தை விட்டுட்டு குவாரியை பிடிக்கிறேன் கொத்தடிமையை பிடிக்கிறேன் அலையிலியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? தம்பி விடுங்க விடுங்க விடுங்க. அந்த பையில இருந்து எடுத்துக்கோங்க பேப்பரை. நீ என்ன சுத்தம் புரியாத ஆளா இருக்கிய? டெல்லிக்கு தெரிஞ்சா ஆட்சியை கழிச்சிருவானியா? நீ என்ன ஆன்டி கமெண்ட் வேலை பாக்குற? சரி, உடுங்க சம்பந்தி இதுக்கு போய் கோவப்பட்டு உடுச்செருப்புனா அப்படித்தான் கடிக்கத்தான் செய்யும். காலில் போட்டு 4 மிதி மிதிச்சோம்னா எல்லாம் சரியாயிரும். ஓ ஐஎஸ், என்னையா பேசாம போற? இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணிட்டு இருந்த உன்னை மணிப்பூர் நாகாலாந்து திருப்புறான்னு சொல்லி மாத்த ஏற்பாடு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நீங்க இந்தியாவில் எந்த மொழியில தூக்கிப்பட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான். உங்களை மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லைன்னா. டேய், யார பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்கிற? நான் மந்திரிங்க, அதை மனசுல வச்சுக்கோ. மந்திரினா ஓ மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா? எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படியை மிதிச்சதுல இந்த தமிழ் செல்வன். நீ மந்திரினோ இவ எம்எல்ஏனோ பயந்து நான் இங்க வரல. உங்களுக்கு தேர்ந்தெடுத்த 3 லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்துதான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்களை எல்லாம் மந்திரி அவன் எம்எல்ஏ அவன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ ரொம்ப பேசுற, பட்டை கலப்பிடுவேன். இவனை எல்லாம் நாய சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கணும். இத பாருங்க, நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சிடல. இந்த ஃபைல்களை தான் உங்களால கிழிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் அனுப்புறேன், உட்காந்து கிழிங்க. நீங்க, நீ உன் பொண்டாட்டி, பேரன், குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து கிழிங்க. கப்பல் விடுங்க, கட்டுமரம் விடுங்க. நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேலிடத்துல ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் உங்க அப்பையும் பார்த்திருப்பாங்க. ஏயா, உன் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்திய கிரானைட் குவாரி, அது என்ன விலை? 5 லட்சம் தலைவரே. அது 1 ஏக்கர், நான் கேக்குறது 50 ஏக்கர். என்ன முடிக்கிற? இன்னும் என்னென்ன சொத்து வச்சிருக்க? நான் இருக்க விட்ட தவிர வேற எதுவுமே இல்லை தலைவரே, என்ன நம்புங்க. என்ன அது? யோ, தப்பு பண்ணியா நான் வேண்டான்னு சொல்ல, ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி தப்பு பண்ணு. ஆனா எனக்கு தெரியாம தப்பு பண்ணாத, அது புரியுதா? சரி, போன போது அந்த ஒரு வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற சொத்தெல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு. தலைவர், இதுல கையெழுத்து போடு. எல்லா பாண்டு பேப்பர்லயும் ஒண்ணு விடாம கையெழுத்து போடியா? இதுலயும் கையெழுத்து போடு. ஒரு ராஜினாமா கடிதம் தலைவா. யோ, எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன். நீ முதல்ல கையெழுத்து போடு. எஸ்பி சார், இது சர்ச் வாரண்ட், உன் வீட்டை சோதனை போடுறதுக்கு. இது அரெஸ்ட் வாரண்ட், உன் பிள்ளைய கைது பண்றதுக்கு. ஒண்ணும் புரியலையம்மா. சேகர் தம்பி, என்னப்பா இதெல்லாம்? யோ, என்னையா சொல்ற? ராஜ்குமார், ப்ளீஸ், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு எஸ்பி இருக்க? வேலையை விட்டு போயிடு. கலெக்டர்னா எந்த வீட்டுக்கு நுழைஞ்சவனா? எங்க அப்பா மாமா கீழே இருக்கிறப்ப அதே மாதிரி அவன் என்ன செய்ய முடியும்? கலெக்டர் கொம்ப முளைச்சிருக்க. தம்பி, முளைக்கிற கொம்ப சீவரதான் கலெக்டரோட வேலை. சார், பெரிய இடம், கொஞ்சம் யோசிச்சு. டூ வாட் ஐ சே. என்ன வேண்டாம் அரெஸ்ட் பண்ண முடியும்?
நான் யார் தெரியுமா? தம்பி மரியாதையா வந்துரு, இல்ல மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும். என் மேல கை வச்சு பாருடி. நீ பேசுறியா? யார் யார்கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசு எனக்கு தெரியும். அதுக்காக சட்டை பிடிச்சு போவியா? இத பார், நான் ஒரு தடவை சொல்லுவேன், ஒரே தடவை தான் சொல்லுவேன், கேட்கல அடிச்சு சொல்லுவேன், அதான்டா தமிழ் சொல்வேன். டாய் நீ ஆத்திரம் மோதிக்கிட்டு இருக்க, இதுக்கு என்ன நீ பதில் சொல்லி தீரணும். என்னைக்கும் இல்ல, இப்பவே சொல்றேன். யார் அந்த பொண்ணு சார்? யார் அந்த பொண்ணு சார்? அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்னமோ பிஹெச்டி தீ. யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் சார். கேஷுவலா? நாட் அனதர் வேர்ட், யூ ஆர் அன் ஐஏஎஸ் ஆபீசர், மைண்ட் இட். இனிமே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்த உன் பர்சனல் ஃபைல்ல உமனைசர் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் டு யூ. சாரி சார். கெட் மீ சம் வாட்டர், கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஹலோ சார். சார் ஐ அம் கோயிங். மிஸ்டர், நான் தாகத்துக்கு தண்ணி கேட்கல, உன் தரத்தை டெஸ்ட் பண்ண தான் தண்ணி கேட்டேன். நான் ஒரு கலெக்டர், உனக்கு ட்ரைனிங் தர சுப்பீரியர் ஆபீசர், எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அழுக்கு கிளாஸ் ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிகேட் கூட உனக்கு தெரியல? இது கூட தெரியாத நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசர் ஆகி நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற? படிச்சு கலெக்டர் ஆனவன், நீ கரிசமண்ணல கலப்பை பிடிச்சு கேப்பக்கிளி தின்னு வளர்ந்தவனா? உமனேசன் எழுதுவனு சொன்ன ரஃபின் சேர்த்து எழுதிக்க. சிஎம்பிஏ வெங்கட் ஸ்பீக்கிங் சார். நம்ம லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட மாப்பிளைய ஜாமீன்ல விடுதலை பண்ணணும். இன்னைக்கு மந்திரி கூட அதை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்ன அவன் வெளியில விடாம என்ன பண்றீங்க? முதல்ல அவனை வெளியில விடுங்க ஐயா. சார், அந்த கலெக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் பேலபிள் வாரண்ட்ல அரெஸ்ட் பண்ண வச்சிட்டாரு. அதான் நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி எப்படியாவது ரிலீஸ் பண்ண வைக்கணும் சார். மினிஸ்டர் கூட ரொம்ப கவலையா இருக்காரு. அந்த கலெக்டர் என்ன பெரிய கொம்பனா? நான் சொன்ன சிஎம் சொன்ன மாதிரி குடு. என் கௌரவத்துக்கும் என் முக பொழப்புக்கும் வேட்டு வச்சா பாருங்க, அந்த கலெக்டர் பேலுக்கு வெடி வைக்கணும் மாப்ள. என்ன சம்பந்தி, இது ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டே? கொஞ்சம் அப்படி இரு. உங்க சொத்தை பறிமுதல் பண்ண சிஎம்முக்கே வெடி வைக்கலான் இருக்கேன். இன்னும் லொகேஷன் முடிவு பண்ணல, அசம்பிளியே அவுட் ஆகும் சார். சொல்லுங்க, வச்சிடறேன். பாண்டியா! ஏய் பாண்டி! பாண்டியா, நம்ம கட்சிக்கார பையன், கலெக்டர் ஆபீஸ்ல தான் கூப்ப போடுறேன். என்னது பாத்தியா, இந்த கிண்டல் தான் வேணாங்க. நானும் மந்திரி தான். இது ஃபைல் பாக்ஸ் எனக்கு தெரியாதா? கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ஃபைல் பாக்ஸ். எப்ப வெடிமுத்து வீட்டுக்கு வந்ததோ அப்பவே இது பாம் பாக்ஸ். ஆர்டிஎக்ஸ் உள்ள டைட்டா வச்சு அடைச்சிருக்கேன். ஏண்டா, என் கலெக்டர் பாக்குற முக்கியமான ஃபைல் பாக்ஸ் தானே? ஆமாங்கய்யா. காலையில கடமை உணர்ச்சியோட கலெக்டர் ஃபைலை பாக்குறதுக்காக பொட்டி மேல கை வச்சாருன்னா அவர் ஜோலி முடிஞ்சு போயிடறேன். மற்றதெல்லாம் பேப்பர்ல படிச்சுதான் நாமளே தெரிஞ்சுக்கணும். அப்படியா? நம்பிக்கையில சொல்லுங்க, உங்க வண்டியிலயே வச்சு டெஸ்ட் பண்ணிருவோம். சார், யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க நம்ம ஆட்சியில. அண்ணன் எவ்வளவு பெரிய வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? என்னன்னு ரெக்கமெண்டேஷனா?
சொல்ல ஐயா, இந்த ஃபைல் பாக்ஸ் எடுத்து காட்டுறது. ஆகட்டும் ஐயா. என்னடா வெடிச்சிருச்சா? என்னது ஃபைல் பாக்ஸ் கலெக்டர் வண்டியில இருந்துச்சா? நீ வேட கலெக்டர் ஆபீஸ்லயும் பாம் அடிக்கலையா? சம்பந்தி, இந்த தமிழ் செல்வம் இருக்கிறாரு, அவர் மத்த கலெக்டர் மாதிரி கிடையாது. ஃபைலை எல்லாம் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் விடிய விடிய மூணு மணி வரைக்கும் ஃபைல் பாப்பார் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? டேய் சின்ன பசங்களை போங்க போங்க. விடிய விடிய ஃபைல் பாக்குறதுனாலதான் ஒரு குழந்தையோட நின்று போச்சு. இல்லைன்னா நாலஞ்சு பிறந்திருக்கும்ல. இந்த ஒண்ணு கூட கல்யாணமான புதுசுல ஒரு வேகத்திலயும் நினைக்கிறேன். குடும்பமே க்ளோஸ் ஆயிரும். அந்த பாவம் உங்களை மட்டும் சேரும். சின்ன கலெக்டர் அம்மா, ஃபைல் பாக்ஸ் வெடித்து கலெக்டர் அகால மரணம், குடும்பமே க்ளோஸ். வெடிச்சிருச்சா? கலெக்டர் தொலைஞ்சானா? ஆட இல்லையப்பா. அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வராதானுதான் நானு காத்தால இருந்து பாக்குறேன். ஒரு இளவையும் காணா, எருமை செத்து போச்சாமா அதை ஒரு நியூஸ் போட்டுருக்கானுங்க. உங்க மந்திரி மாமனார் போயிட்டார? எங்கப்பா போனாரு? அவர் கடி தாங்க முடிய மாட்டேங்குது. ராத்திரி புழுக்கம்னு என் பெட்ரூம்ல வந்து படுத்துட்டாரு. நான் போய் லான்ல படுத்த தெரியுமா? அட உடப்போ, ஒரு ராத்திரி இப்ப என்ன இருப்போது? அது கலெக்டர் அவர் சம்சாரம் ராத்திரி ஃபைல் பார்க்க விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆயிரம் தான் படிச்சு விளையாருந்தாலே, அவ்வளவு ஒரு பொம்பளை தானே. எப்படி இருந்தாலும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஃபைல பாப்பான், ஆல் க்ளோஸ் ஆயிருவேன். நீ எதுக்கு ரெண்டு மணி ஏறாப்புல உங்க மாமனாருக்கு ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிரு. ஆமா, ஃபைல்ல கையெழுத்து வாங்கினியா? நான் மறந்துட்டேன், என் பொண்டாட்டி மறக்காம வாங்கிட்டேன். பேசாம உன் பொண்டாட்டி எங்க கூட சேர்த்து விட்டுரு. கட்சியிலப்பா சீப் மினிஸ்டர் ஆக்கிருவன்ல, சந்தேகப்பட்டியா? என்ன உலகமடா இது! ஹலோ, யாருங்க? நான்தாப்பா உங்க புள்ள பேசுறேன். அட கிறுக்கு பேர, நான் தான்டா பேசுறேன். ஆமா, ஃபாத்திமா இருக்கா? அந்த புள்ள காலேஜுக்கு போயிருச்சு. பாப்பாவை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நான் இப்பதான் வந்தேன். நான் மட்டும் தான் இருக்க வீட்டுல. இல்ல, என் ரூம்ல ஒரு சிகப்பு கலர் பெட்டி இருக்கும், இருக்குதான்னு பாருங்க. ஆம்பே, காலையில வீட்டை கூட்டும் போது கட்டில்கடியில சிகப்பா ஒரு பெட்டி இருந்துச்சு. சரி, இருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றேன். இரு. என்ன பிள்ளை? என்ன எல்லாரும் நம்மள ஒழிஞ்சல் கட்டிட்டு இருக்க, நீங்க பாத்துட்டு இருக்க? அட விடுதி சம்பந்தி எல்லாம் வேலையத்த பசங்க அப்படித்தான் கட்டிட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரம் பசியாச்சுன்னு வைங்க, எல்லாம் கலந்து ஓடிடுவானுங்க. பாருங்க, எல்லாம் சல்லி பசங்க. அன்எம்ப்ளாய்டு கண்ட்ரி, ஆல் பீப்புள் லைக் தட். நாம வேலை பார்ப்போம். கலெக்டர்னா வணக்கம்னா வணக்கம். ஐஎஸ் மாலை குடியா இந்தாங்க. கலெக்டர்னா அவன் நேர்ம கிலோ என்ன வேலை கேட்டிருக்க நேரத்தில் நீங்க தண்ணு கணக்கு வாங்கி வச்சு சிரமப்பட்டிருக்கீங்க. இப்படி பொட்டி ஊர் ஊருக்கு மாத்திட்டு இருந்தீங்கன்னா குழந்தை படிப்பு கேட்டு போயிருமில்ல. நீங்க ஒரே ஊர்ல தொழில் பண்ணக்கூடாதா? ஐஏஎஸ் இந்த பாரியா, இவங்களை மாதிரி சுத்தி வளைச்சு பேச மாட்டேன். நேரடியா சொல்றேன், கேளு. இந்த உலகம் நிரந்தரம், இந்த ஊர் நிரந்தரம், நாங்களும் நிரந்தரமானவங்க. நீ இந்த ஊருக்கு எத்தனாவது கலெக்டர் தெரியுமா? 136வது கலெக்டர். உன்ன மாதிரி ஆளுங்க வருவாங்க போவாங்க, ஆனா நாங்க இங்கேதான் இருப்போம். நான் என்ன சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு ஒழுங்கா ஊர் போய் செருப்போம்.